சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வளர்ச்சியோ இல்லை எந்த ஒரு முன்னேற்றமோ சுத்தமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பெருமைகளையும் உங்களோட கம்ஃபர்ட்னஸையும் உங்களோட செக்யூரிட்டி மைண்ட் செட்டையும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையை ஏற்படுத்திக்கலைன்னா கண்டிப்பாக அந்த ஒரு அச்சீவ்மெண்ட், அந்த ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீங்கள் எட்டி பிடிக்க முடியாது. யுவர் லெவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் டைரக்ட்லி டிட்டர்மைன்ஸ் யுவர் லெவல் ஆஃப் சக்ஸஸ். நீங்கள் உங்களுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னா நீங்கள் முதல்ல நிறைய நேரத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஃபார் ரீடிங், லேர்னிங், எக்ஸ்பெரிமெண்டிங் சம்திங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கான ஒரு ஆதாயத்தை அது கண்டிப்பாக தேடி கொடுக்கும். இதுவே நீங்கள் எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணாமல் நான் எதுவுமே படிக்க மாட்டேன், கற்றுக்க மாட்டேன், புதுசாக நான் எதுவுமே லேர்ன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட டிவி பார்க்குறது, நெட்ஃப்ளிக்ஸ் வாட்ச் பண்ணுறது, இல்லை பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக விளையாடிட்டே இருந்தீங்கன்னா என்ன மாதிரியான வளர்ச்சி உங்கள் லைஃப்பில் ஏற்படும் அப்படிங்கிறது நீங்களே ஒரு முறை யோசிச்சு பாருங்க. ஒரு அழகான ராக் தோண்டு பாடியை நான் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக என்னுடைய வேர்வைகளையும் என்னுடைய எனர்ஜியையும் பல மணி நேரங்களையும் நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டுட்டு ஒரு அன்ஹெல்த்தியான ஹேபிட்ஸை நான் ஃபாலோ பண்ணுறதுனால என்னோட பாடியில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. தொடக்கத்தில் நாம் புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட பிரெயினுக்கு அது முற்றிலும் புதுமையான ஒரு விடயம் அப்படிங்கிறதுனால அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். அதுவே காலப்போக்கில் நீங்கள் தொடர்ச்சியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை பண்ணிட்டு வரும்போது அதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரிய வரும். ஓ, இப்படி தான் இதில் நடந்துட்டுருக்கா, ஓகே நமக்கு இப்போ கொஞ்சம் இது எளிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம், சரி நாம் இதை தொடர்ச்சியாக பண்ணுவோம், நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை இது ஏற்படுத்துகிற மாதிரி ஃபீல் பண்ணுறோமே அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீடிங், ரைட்டிங், இல்லை நான் ஏதோ ஒரு புதிய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்க போகிறேன். எதுவாக இருந்தாலும் தொடக்க காலத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு கடினமான சூழலிருந்து நான் எப்படியாச்சும் வெளியே வரணும் அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ண பாருங்கள். அந்த தொடக்க நிலையில் நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்படுத்த போது அப்படிங்கிறது காலப்போக்கில் தான் உங்களுக்கு தெரிய வருமே தவிர நீங்கள் தொடக்க நிலையில் அந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியடில் உங்களால் அதை உணர முடியாது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பை நீங்கள் வாழணும்னா இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க ஒரு நார்மல் லைஃப்பை, ஆஸ் யூஷுவலாக ஒரு காமன் மேனாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுக்க பாருங்க. நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் பெரும்பாலும் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போகிறேன், ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் அவங்களுக்கான கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடுறாங்க. உலகின் தலைசிறந்த பணக்காரர்களில் ஒருவரான வாரன் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு மனுஷன் தனக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு தைரியமாக நோ சொல்லி பழகிறானோ அவன் தான் வாழ்க்கையில் உண்மையாகவே வெற்றி அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் கடைசியை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களோட லைஃப்பில் அந்த ஒரு லெவல் ஆஃப் சக்ஸஸை எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அந்த ஒரு விஷயம் உங்களோட சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கோங்க. இன்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட் புட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட இன்புட்டை கரெக்டான இடத்துல கொடுக்க பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.